வணக்கம் மக்கள். ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை அட்ரஸ் பண்ணுவோம். ஏன் நம்ம சேனல் பேர் மாற்றிட்டோம். பயணிகளின் கவனத்திற்கு இல்லை, இனிமேல் வந்து பாரிஸ் டு பாரிஸ். சென்னை பாரிஸ்லேருந்து எப்படி ஃப்ரான்ஸ் பாரிஸ் வரைக்கும் வந்தோம், அந்த ஜேர்னியை பற்றி பேசுகிறனால இந்த பேர் ரொம்ப ஆப்டாக இருக்குன்னு நினச்சோம். ஸோ அதே பேராக வச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். இன்றைக்கி கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷாக்கிங் திங்ஸ் இன் ஃப்ரான்ஸ். லைக் நாங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு ஷாக்கான சம்பவங்கள் என்னென்ன அப்படின்றத தான் நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் என் கூட சேர்ந்து ஜாயின் பண்ண போகிறது புவன். ஹலோ ப்ரோ, எப்படி இருக்கீங்க? யோ புவன், ஸோ இன்றைக்கு நான் ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம். சொல்லுங்க என்ன கண்டென்ட்டு, வர சொன்னீங்க வந்துட்டேன். ஸோ புவன், நம்ம ஃப்ரான்ஸ் வந்தப்போ உள்ளே வந்த உடனே உனக்கு ஷாக்கிங்காக நடந்த சம்பவங்கள் என்னென்ன? லைக் பார்க்கவே என்னென்னா இது இவ்வளோ வித்தியாசமாக இருக்கே ஃப்ரான்ஸில், நம்ம ஊரில் இப்படி இருக்காது அப்படின்னு நீ பார்த்து வியந்த விஷயங்கள் என்ன? இப்படி கேட்கும் போது டப்புன்னு ஒரே ஆன்சர் தான் வருது, தண்ணி. எதை திறந்தாலும் குடிக்கிற தண்ணி. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். வாஷிங் மெஷின்லேருந்து கிச்சன் டேப்லேருந்து எல்லாமே குடிக்கிற தண்ணி. அதுதான் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஆக்சுவலாக நான் வந்த புதுசில் வந்து வாட்டர் கேன் போடுற பையன் எங்கே இருக்கானே லேண்ட்ல அப்படிங்கிற கேட்டேன். அந்த அம்மா வந்துட்டு டேபை முடிச்சு போடுறா அப்படின்றது, அதே கேட்குறதுக்கு நல்லா சந்தோஷமாக தான் இருக்குது. இது வந்து மக்கள் வந்து எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப மரியாதையாக நடந்துப்பாங்க. எங்கே பார்த்தாலும் வணக்கம் சொல்லுவாங்க, மாலை வணக்கம் சொல்லுவாங்க, காலை வணக்கம் சொல்லுவாங்க, இருக்கிற எல்லா வணக்கமும் சொல்லிடுவாங்க. அதுவும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்படி இந்த மக்கள் ரொம்ப மரியாதையாக நடந்துக்கிறாங்கன்றது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. உண்மைதான், உண்மைதான். நான் ஆக்சுவலாக எனக்கு தெரியவே தெரியாது இது. எனக்கு இன்னொரு ஷாக்கிங்காக எனக்கு பர்சனலாக இருந்தது வந்து லைக் ஒரு பையன் வந்து பொண்ணை விஷ் பண்ணுறது. ஸோ வந்து ரெண்டு கன்னத்தில் ரெண்டு கன்னத்துலேயும் கிஸ் கொடுக்குறது. ஸோ அது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு தெரியவே தெரியாது, இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறமே எனக்கு தெரியாது. நான் வந்து 10 நாள் கழிச்சு தான் என்னோடய கிளாஸஸே ஆரம்பிச்சு காலேஜில். ஸோ 10 நாளைக்கு அப்புறம் போகிறப்ப பார்த்தா திடீர்னு ஒரு பசங்களுக்குலாம் வந்துட்டு ஹாய் ஹலோ போன்ஷோ போன்ஷோ அப்படின்லாம் சொல்கிறோம். ஆனால் ஒரு பொண்ணு வந்துட்டு கிஸ் பண்ணான், எனக்கு வந்து வியர்ட் ஆயிடுச்சு. நான் வந்து இப்படி போகிறேன் ஒரு மாதிரி ரொம்ப ஆக்வர்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவகிட்டே கேட்டேன் இது என்ன கல்ச்சர் அப்படின்றப்ப, அதுக்கப்புறம் சீக்கில் வந்து இப்படி பண்ணுவாங்க, அதுதான் வந்து ஃப்ரெஞ்சு கல்ச்சர் அப்படின்னாங்க. ஸோ அது கேட்கவே ரொம்ப இதுவாக இருந்துச்சு, அது ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். ஓகே, வேற என்ன வேற என்ன ஒன்று எதிர்பார்க்குறேன்? இன்னொன்று பார்த்தோன்னா சாப்பாடு. எனக்கு ஆக்சுவலாக நம்ம ஊரில் வந்து மத்தியானம் நைட்டு சோறை போட்டு சாம்பாரை ஊற்றி குழச்சி குழச்சி சாப்பிடுவோம். அது பார்த்துட்டு இந்த ஊருக்கு வந்தேன். வந்தால் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மாதம் தான் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஃபஸ்ட் டைமே போனேன். போனப்போ பார்த்தோன்னா ஒரே வித்தியாசமாக இருக்குது. நான் வந்து மத்தியானம் சாப்பிட போகிறேன், என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு மீட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு சாலட் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு நல்லா தெரிய வந்துச்சு. ஆனால் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு வந்த உடனே அது ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. லைக் எப்படி இவங்களோட உணவு பழக்க வழக்கம் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு எனக்கு. உணவு சொல்றதுதான் ஒன்றும் ஞாபகம் இருக்குது, இந்த ஒயின் பிடிக்கிறது. அதுவும் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. சாப்பிடும் போதே ஒயின் குடிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஓகே, நம்ம ஊரில் பார்த்தது கிடையாது. ஓகே, அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஊரில் பார்த்தோன்னா இன்னொரு ஃபன் ஃபேக்ட் வந்து, பிட்ஸா கூட இவங்க ஃபோர்க் நைஃப்ல தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதை பார்க்குறப்ப எனக்கு வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு என்ன இது, என் ஃப்ரெண்ட் வந்து பீஸா ஆர்டர் பண்ணால் ஆர்டர் பண்ணிட்டு ஃபோர்க் நைஃப் எடுக்கிறான், நான் பார்க்குறேன் எப்படி இதை ஃபோர்க் நைஃப்ல சாப்பிடுவான்ட்டு. அப்புறம் பார்த்தா என்னால் தான் சாப்பிட முடியல, ஏன்னா அந்த பிட்ஸா வந்து அவங்க கட் பண்ணாமலே வச்சுருந்தாங்க நம்ம ஊரில் மாதிரி. ஸோ கட் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. ஸோ ஃபோர்க் நைஃப்ல சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சாப்பிட்டாங்க. ஸோ எல்லாத்துக்குமே அந்த டேபிள் எட்டிக்கெட்ஸ் வந்து இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது, எனக்கு அப்போ தான் தெரிஞ்சு. அப்போ தான் இந்த படங்கள்லாம் நம்ம பார்க்குறப்ப பி லைக் ஃப்ரெஞ்ச் இன் ரெஸ்டாரண்ட்ஸ் தான் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் அர்த்தங்கள் எனக்கு புரிய ஆரம்பிச்சு. எப்படி இந்த ஒரு டேபிள் மேனஸ் எப்படி இங்கே இவால்வ் ஆகிருக்கு அப்படின்றது. பீட்சாக்கே சொல்கிறீங்க, அப்புறம் பர்கரே ஃபோர்க் நைஃப்ல தான் சாப்பிட்றேன். ட்ரூ ட்ரூ ட்ரூ. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியத்தோட வெறுப்பாக தான் இருக்கும். என்னடா அந்த மக்கள் இப்படி எல்லாத்தையும் இப்படி ஆன மாதிரி. ஸோ இன்னொரு விஷயம் நான் பார்த்து ஷாக் ஆனதுன்னு பார்த்தோன்னா டிராஃபிக் ரூல்ஸ். இங்கே வந்து டிராஃபிக் ரூல்ஸை எந்த அளவுக்கு பின்பற்றுறாங்க அப்படின்றது, இது வந்து நமக்கு வந்து ஒரு அசிங்கம் தான். நம்ம ஊரில் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோன்றது. ஆனால் எப்படி ஒரு ரெட் லைட் போட்டால் நின்றுடுறாங்க, எல்லோ லைட்டோட போய் நின்றுவாங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கே ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அதே மாதிரி பெடஸ்ட்ரியனுக்கு தான் இங்கே வந்து இருக்கிறதுலையே ப்ரையாரிட்டி அதிகம். ஸோ ஜீப்ரா கிராசிங்கில் வந்து நீ சிக்னல் போட்டிருக்கப்ப, க்ரீன் சிக்னல் இருக்கப்ப நீ பெடஸ்ட்ரியன் கிராஸ் பண்ண போனாலே நின்றுவாங்க. பெடஸ்ட்ரியனுக்காக எல்லாருமே நிற்கிறாங்க. அதை பார்க்குறப்ப எனக்கு என்னடா இது இவ்வளோ நல்லவங்களா இருக்காங்களே அப்படின்னு ஒரு பெரிய ஷாக்காக இருந்துச்சு எனக்கு. நாய் நாய். ஓகேண்ணா, நம்ம ஃப்ரான்ஸ் வந்து என்னென்ன ஷாக் ஆச்சுன்னு நம்ம சொல்லிட்டோம். ஆனால் நம்மளை பார்த்து இங்கே இருக்கிறவங்க என்ன ஷாக் ஆகிருப்பாங்க?
மெயினா என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் வீட்டுக்கு கூட்டப்ப ஷாக் ஆனது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தனா கையில சாப்பிடுறது ஆ எஸ் 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 ஒரு போயிட்டேன் ஆமாம் கையில் சாப்பிட்டும் நிறைய பேர் எப்படி ஒரு ஆச்சயத்தோடு தான் பார்த்தாங்க நிறைய கவனிச்சிருக்கேன் நான் அதே சமயத்தில் இது நம்ம சமையல் சேர்த்தோம் அதுவும் ரொம்ப ஆச்சரியமாக போவாங்க முக்கியமாக அந்த காரம் நம்ம அப்படியே எல்லாத்துலேயும் காரத்தை தூவி போடுவோமா மலை சாரல் மாதிரி அதே மேலாப்பில் அப்படியே பேய விட்டு அதை பார்த்து அப்படியே மயக்கம் வந்துடும் உங்களுக்குலாம் சமைக்கிறத பற்றி பேசுகிறப்ப நம்ம சமைக்கிற விதமுமே அவனுக்கு ரொம்ப விசித்திரமா இருக்கும் அவனுக்கு சமைக்கிறது நமக்கு வித்தியாசமா இருக்கும் என்னன்னு பார்த்தோம்னா அவங்க சமைக்கிற ஒரு பாஸ்தா பண்ணி ஒரு சாசை போட்டு சாப்பிட்டு 10 நிமிஷத்துல செஞ்சு 10 நிமிஷத்துல சாப்பிட்டு போயிடுவாங்க நம்ம சமைக்கிறதுக்கு முக்கால் மணி நேரம் சாப்பிட்றதுக்கு ஒரு 20 நிமிஷம் எடுக்கிறப்ப நம்ம என்ன இவ்வளோ சமைக்கிறேன்னு பார்ப்பாங்க ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தங்கி இந்த ரெசிடென்ஸ் வந்து காமன் கிச்சன்ல ஸோ அந்த காமன் கிச்சன்ல சமைக்கிறப்பெல்லாம் பார்த்தோன்னா அப்படியே சுத்தி நின்று வேடிக்கை பார்ப்பாங்க என்னமோ நம்ம வித்த காட்டுற மாதிரி அதுவும் ஒரு பொண்ணெல்லாம் வந்துட்டு விசில் ஆவி வர்றதை பார்த்துட்டு தெரிச்சு ஓடுது ஆமா ஆமா நானே நடி கவனிச்சிருக்கேன் அதுவும் விசில் வச்சிருப்போம் திடீர்னு விசில் அடிக்கும் எல்லாம் தெரிச்சு ஓடுவாங்க ஏதோ பாம் அடிக்கிற மாதிரி தெரிச்சு ஓடுவாங்க ரொம்ப கலையா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் சமைக்கிறப்ப யாராவது லைக் ஃபாரின் பீப்புள் வந்து பக்கத்துல என்னன்னா சொல்லிட்டு வந்த ஒரு சவுண்ட் வரும் பயப்படாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்த விட்டே நான் போவேன் ஸோ அதுவும் ரொம்ப பண்ணியா இருந்துச்சு ஸோ அதே மாதிரி இன்னொரு சொல்லுங்க சொல்லுங்க இவனுக்கு வந்து பெச்சு கொடுக்குற முக்கியத்துவம் அதுக்கப்புறம் பெட்ஸ் வச்சிருந்தா கவர்மெண்ட் கொடுக்குற சப்சிடரி உனக்கு தெரியுமா தெரியாது தெரியல ஒரு பெட் வச்சிருந்து உனக்கு எம்ப்ளாய்மெண்ட்லயோ உனக்கு இன்கம் ஏதோ கம்மியா இருந்தா பெட் வச்சுக்கவே கவர்மெண்ட் காசு தரும் அப்படியா ஆமா ஸோ அதனால ஹோம்லெஸ் பீப்புள்லாம் பார்த்தோம்னா 4 நாய் 3 நாயோட சுத்திட்டு இருப்பாங்க அதை பத்தி என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க அதை கேட்டுனால வந்து என்னடா சொல்றீங்க நாய் வச்சிருந்தா காசு தருவாங்களா எங்க ஊர்ல நாய் எதை தின்னு வராதுன்னு அதுக்கே தெரியாதா அப்படின்னு இருக்கும் அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா நாய்க்கு பிளே ஏரியா இருக்கும் ஒரு ஒரு பார்க்ல அது பாக்குறப்ப நான் வந்துட்டு நாய்க்கெல்லாம் பிளே ஏரியாவா எங்க ஊர்ல எங்களுக்கே பிளே ஏரியா இல்ல நாங்க வளர்ந்தோம் அப்படின்னு இருக்கோம் அது ஒரு விஷயம் நான் ரொம்ப பார்த்து ஷாக் ஆனேன் இப்போ ஒன்னொன்னு இந்த அனிமல்ஸ் பத்தி பேசும்போது எங்கேயுமே பிரான்ஸ்லயும் சரி யூரோப்லயும் சரி இந்த தெருவில் எந்த ஒரு நாயும் பூனையும் அப்படி இருக்காது எல்லா நாயும் வந்து வளர்ப்பு நாயாக தான் இருக்கும் நம்ம ஊரில் தெருவில் அப்படியே இருக்கும்ல அந்த மாதிரி எதுவுமே இங்கே கிடையாது அதே மாதிரி ரோட்டில் வேறு அனிமல்ஸும் நம்ம பார்க்க முடியாது வயல்லையும் அனிமல்ஸ் பார்க்க முடியல அது வேறு விஷயம் அது டோட்டலி டிஃப்ரெண்ட் டாபிக் ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் இங்கே வந்து பார்த்து வியந்து போன விஷயங்கள் எங்களை பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் பீப்புள் வியந்து போன விஷயங்கள் இதை பற்றி நான் உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் பேசுவோம் Nice.